அனைவருக்கும் வணக்கம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மெர்சி ஆஃப் காட் தமிழ் என்ற நமது யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நமது தாய் திருச்சபையானது ஆண்டின் பொதுக்காலம் 23 ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைய திருவழிபாட்டின் வாசகங்களை நாம் பார்க்கும் பொழுது, முக்கியமாக இன்றைய நற்செய்தி வாசகமாக மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நற்செய்தியிலே பிரியமானவர்களே, இயேசு தமது சீடர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவுரையை வழங்குகிறார். அது என்ன அறிவுரை என்றால், எவ்வாறு ஒரு குழுவாக ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் வழியாக இயேசு வாழ்வின் யதார்த்தத்தை எடுத்து காட்டுகிறார். எவ்வாறு காட்டுகிறார் என்றால், உங்களிடையே, அதாவது இன்றைய நற்செய்தி இவ்வாறு தொடங்குகிறது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் பொழுது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும் என்று. எவ்வாறு ஒரு கிறிஸ்துவ குடும்பம், எவ்வாறு ஒரு கிறிஸ்துவ சமுதாயம், ஒரு கிறிஸ்துவ பங்கு வாழ வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறார். இதில் நான் சொன்னது போல இயேசு வாழ்வின் யதார்த்தத்தை எடுத்து காட்டுகிறார். கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதரும் ஒரு சிறந்த தனிப்பட்ட மனிதர்கள். ஒவ்வொருவருக்கும் குணங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், அவர்களுடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்கலாம், அவர்களுடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருக்கலாம். இவ்வாறாக ஒவ்வொரு மனிதனும் வேறுபட்டு இருக்கின்ற நேரத்திலே ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ நமக்கு எதிராக ஒரு பாவம் செய்யும் பொழுது, ஒரு தவறு செய்யும் பொழுது, அதை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை நமக்கு இயேசு தெல்ல தெளிவாக இன்றைய நற்செய்தியிலே எடுத்து காட்டுகிறார். இதிலே இன்றைய நற்செய்தியிலே மூன்று வகையாக நாம் எவ்வாறு அந்த மனிதரை கையாளலாம் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார். முதலாவதாக, அந்த மனிதரை நீர் தனியாக தன்னந்தனியாக நீர் அவனோடு இருக்கும் பொழுது அவருக்கு அவர் செய்த தவறை எடுத்து காட்டு என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இதில் பாருங்கள், இது அப்படியே நமது வாழ்வை மாற்றி காட்டுகிறது. நாம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையை நாம் சந்திக்கிறோம் என்பதை சிந்திப்போமானால், இன்றைய காலகட்டத்திலே ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால், யாராவது ஒரு தவறை செய்துவிட்டால், அவற்றை நாம் எவ்வாறு கத்தி ஆர்ப்பாட்டம் செய்து பெரிய அதை மக்களுக்கு எல்லாம் பரப்பி அவரை நாம் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி எந்த அளவுக்கு அவரை நாம் புண்படுத்துகிறோம் என்பதை இயேசு இந்த நற்செய்தியின் வழியாக தெளி தெளிவாக எடுத்து காட்டுகிறார். பாருங்கள், அப்படி ஒரு மனிதனை நாம் மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்படுத்துவதிலோ, அவரை சிறுமைப்படுத்துவதிலோ, அவர் தவறை மற்றவர்களுக்கு முன்பாக எடுத்து கூறுவதிலோ நாம் அவரை காப்பாற்ற முடியாது. மாறாக, அவர் மேலும் மேலும் அது பாவத்திலே வாழ, அந்த செய்த தவறையே திரும்ப செய்ய வழிவகுக்குமே தவிர, அவர் அதிலிருந்து திரும்புவதற்கு வாய்ப்பு அளிக்காது என்பதை இந்த நற்செய்தியிலே நாம் தெரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு பணிவாக சொல்கிறார், அவரை தனியாக அழைத்து சென்று அவரோடு பர்சனலாக ஒரு தனிப்பட்ட முறையிலே அவரோடு பேச வேண்டும், அவருக்கு தான் செய்வதை எடுத்து காட்ட வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இதைத்தான் ஒவ்வொரு மனிதரும் விரும்புகிறார்கள். எந்த மனிதனும் தன்னை ஒருவர் திருத்தும் பொழுது, தான் செய்கின்ற தவறை திருத்தும் பொழுது, அதை தன்னிடம் பர்சனலாக தன்னிடம் தனிப்பட்ட முறையிலே சொல்ல வேண்டும் என்பதை தான் ஒவ்வொரு மனிதரும் விரும்புவார்கள். ஏன், நானாக கூட இருந்தாலும் சரி, நானே ஒரு தவறை செய்தாலும் சரி, யாராவது அந்த தவறை நான்கு நபர்களுக்கு முன்பாக அதை எடுத்து கூறும் பொழுது எனக்கும் கோபம் வரும். பெரிய மாணவர்களே, அதையே அந்த மனிதர் என்னை கூப்பிட்டு தனியாக சொன்னால் நானும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு வருகிறது. பிரியமானவர்களே, அந்த அருமையான நிகழ்ச்சியைதான் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஒருவேளை அந்த மனிதர் நாம் தனியாக எடுத்து பேசும் பொழுது, அவர் தவறை எடுத்துரைக்கும் பொழுது, அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால்,
அவர் மனம் திரும்ப மறுத்தால் அவரை இரண்டாவது வகையாக இயேசு அவரை எவ்வாறு கையாள வேண்டும் எடுத்துரைக்கிறார் என்று கூறுகிறார். பாருங்கள், இரண்டாவது முறையாக அவரோடு இரண்டு மற்ற நபர்களையும் அழைத்து சென்று அவர்களுக்கு முன்பாக இரண்டு நபர்கள் சேர்ந்து அவரை திருத்துவதற்காகவோ அவர் செய்த தவறை உணர்த்துவதற்காகவோ நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை இயேசு நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை அதற்கும் அந்த மனிதர் ஒத்துவரவில்லை என்றால், அதற்கும் அந்த மனிதர் செவிசாய்க்கவில்லை என்றால், மீண்டும் ஒரு முறை கடைசியாக அவரை திருச்சபையின் முன்பு, அதாவது தலைவர்கள் மற்றவர்களுக்கு முன்பாக அவரை ஒப்புக்கொடுங்கள், அவரை நிறுத்துங்கள், அப்பொழுதுதாவது அவர் அவருக்கு மற்றவர்களுக்கு செவி கொடுப்பார் என்று மூன்று வகையாக நமக்கு அவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே பாருங்கள், ஒருவேளை அந்த மூன்றாவது வாய்ப்பையும் அவர் தவறவிட்டால், அவரை நீங்கள் ஒரு வரி வசூலிப்பவராகவோ இல்லை வேற்று இனத்தராகவோ கருதி அவரை விட்டுவிடுங்கள் என்று சொல்கிறார். இந்த இயேசு சொல்கின்ற இந்த வழிமுறையை நாம் பார்ப்போமானால், சரியாக இயேசு தம் சீடர்களை பணிக்காக, தமது அப்போஸ்தலர்களை பணிக்காக அனுப்பும் பொழுது இதே மாதிரியான வார்த்தையை சொல்லி அனுப்புவார். அவர் எப்படி சொல்லுவார்? நீங்கள் ஒரு ஊருக்கு நற்செய்தி அறிவிக்க செல்லும் பொழுது ஏதோ ஒரு வீட்டில் தங்கி இருங்கள், அந்த ஊரிலே தங்கி அந்த வீட்டிலே தங்கி உங்களுக்கு கொடுப்பதை உண்டு, அங்கே உறங்கி அங்கேயே தங்கி அந்த மக்களுக்கு நல்லதை செய்யுங்கள், அதாவது நற்செய்தியை அறிவியுங்கள், அந்த வீட்டிலே இருப்பவர்கள் நோயாளிகளை குணப்படுத்துங்கள், எல்லா அற்புதங்களையும் செய்யுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த ஊர் அந்த மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டால், ஊருக்கு வெளியே வந்து அந்த எல்லையில் வந்து உங்கள் காலில் உள்ள தூசை தட்டிவிட்டு வாருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அதே முறையிலே போற இன்றைய நற்செய்தியிலும் கூட இயேசு மூன்று முறை அந்த மனிதருக்கு வாய்ப்பு கொடுங்கள், தனியாக பேசுங்கள், இருவராக சேர்ந்து அவரையோடு பேசுங்கள், குழுவாக சேர்ந்து பேசுங்கள், ஒருவேளை இந்த மூன்று வாய்ப்புக்கும் அவர் செவிசாய்க்காவிட்டால் அவரை அப்படியே விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த மூன்று முறைகளும் இயேசு நமக்கு காட்டுவது இது நம்மளால், அதாவது மனிதனால் முடிந்த மூன்று வகைகள். இதற்கு மேல் மனிதன் எதுவும் செய்ய முடியாது. தனியாக பேசலாம், இருவராக சேர்ந்து அவரோடு பேசலாம், இல்லை குழுவாக சேர்ந்து அவரை பேசலாம். இது மனிதனால் நம்மால் முடிந்த எந்த அளவுக்கு முடியுமோ அதை நாம் செய்கிறோம். அதற்கு மேல் அது கடவுள் விட்ட வழி, கடவுள் அவரை பார்த்து கொள்வார் என்று நாம் அவரை நாம் விட்டுவிட வேண்டும் என்று இந்த நற்செய்தியிலே கூறுகிறார். இதையே இந்த கருத்தை தான் பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே கூட இறைவாக்கினர் எசேக்கியேல் எழுதிய நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே கூட பாருங்கள், அவ்வாறே மனிதா, நான் உன்னை இஸ்ராயேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன், என் வாயினின்றும் வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வாசகத்திலே இயேசு நம் ஒவ்வொருவரையும், அதாவது கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு இடைத்தரகராக, அதாவது மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவிலே நாம் நிற்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள மனிதராக வாழ நம்மை அழைக்கிறார். அதாவது கடவுளிடம் நாம் என்ன கேட்கிறோமோ அதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதை ஒரு இறைவாக்கினர் செய்யக்கூடிய காரியத்தை நம் அனைவரையும் செய்ய அழைக்கிறார். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது, தீயோரிடம் நான், ஓ தீயோரே நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில், அத்தீயோர் தம் குற்றத்திலேயே சாவர், ஆனால் அவர்களது இரத்த பழியை உண்மையிலேயே நான் சுமத்துவேன். அதாவது ஒருவேளை ஒரு தீயவன் இருக்கிறான், அந்த தீயவன் அந்த தீய பழக்கத்திலே இருந்து இறந்து விடுகிறான் என்றால், அதை நீ ஒரு சகோதரனாக இருந்து அவரை எந்த விதத்திலும் நீ கண்டிக்கவில்லை, அவரை திருத்துவதற்கு எந்த ஒரு முயற்சியும் நீ எடுக்கவில்லை என்றால் அந்த பழி உண்மையிலும் விழும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை அதனை தொடர்ந்து நாம் அந்த வாசகத்தை வாசிக்கும் பொழுது, ஆனால் தீயோரே, இது தீயவர்களுக்கு சொல்கிறார், அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டும் என்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலேயே சாவர்.
நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். பாருங்கள் பிரியமானவர்களே, நற்செய்தியில் சொன்ன அதே வார்த்தைகளை நமது முதல் வாசகத்திலும் இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தீயவன் இருக்கும் பொழுது அவனை திருத்த பாருங்கள், அன்போடு அவரை அணுகுங்கள், அவரை ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை அவரை அணுகுங்கள், அவர் திருந்தாவிட்டால் அவரை விட்டுவிடுங்கள், அந்த பாவத்திலேயே அவன் அழிந்து விடுகிறான் என்று இறைமகன் இயேசு சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த இரண்டு வாசகங்களையும் இணைக்கும் வகையிலே இன்றைய இரண்டாவது வாசகமானது கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இரண்டு வாசகத்திலும், முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் நமக்கு எவ்வாறு ஒரு மனிதனை, தவறு செய்கின்ற மனிதனை கையாள வேண்டும் என்பதை கூறுகிறது. அந்த கையாளுகின்ற முறை எதன் அடிப்படையிலே இருக்க வேண்டும்? நாம் கோபத்தோடு அவரிட திட்டக்கூடாது, அவரை வேற ஒரு எந்த எண்ணத்திலும் அவரை நாம் கையாண்டு விடக்கூடாது. அது என்னுடைய சுயநலத்திற்காக நான் அதனால் பெருமைப்பட வேண்டும், நான் ஒரு எல்லாத்தையும் திருத்துபவராக ஆக வேண்டும், நான் ஒரு நீதிபதியாக வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கக்கூடாது. மாறாக நான் ஒரு மனிதனை திருந்த வேண்டும் என்று அவரை குற்றத்தை எடுத்துரைக்கும் பொழுது எந்த மனநிலையிலே நான் அதை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு இன்றைய இரண்டாவது வாசகமானது புனித பவுல் அடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பாருங்கள், பவுல் அடிகளார் சொல்லுகிறார், ஏனெனில் நமக்கு எல்லா கட்டளைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. 10 கட்டளைகள் நமக்கு அனைவருக்கும் தெரியும். விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, திருடாதே, பொய் சொல்லாதே, எல்லா கட்டளைகளும் தெரியும். இருப்பினும் எனினும் பிற கட்டளைகளும், எல்லா கட்டளைகளும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளைகளிலே அனைத்து கட்டளைகளும் அடங்கும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே பாருங்கள், ஒருவேளை நாம் அந்த மனிதரை அணுகும் பொழுது எதன் அடிப்படையிலே நாம் அணுக வேண்டும்? அன்பின் அடிப்படையிலே நாம் அணுக வேண்டும். அதாவது அவர் கெட்டுவிட்டார், ஒரு தவறு செய்கிறார் என்பதை நாம் உணரும் பொழுது அந்த தவறு செய்து அந்த கஷ்டத்தில் இருக்கின்ற அந்த மனிதரை நாம் எனக்கு ஏற்பட்ட சூழ்நிலையாக கருதி தன்னை போலவே அவரையும் அன்பு செய்து அன்பு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி மட்டுமே அவரை நாம் திருத்த முயற்சிக்க வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இயேசு நம்மை அனைவரையும் அழைப்பு விடுப்பது என்னவென்றால், எவ்வாறாக நாம் நம் சகோதர சகோதரிகளோடு, நமக்கு எதிராக தவறு செய்கிறவர்களோடு நாம் கையாள வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, அந்த அன்பு இயேசுவிடம், அதே முறையில் நம்மிடம் கூட நாம் தவறு செய்கின்ற போது கூட இயேசு நம்மை பொறுமையாக, அன்போடு, அனுசரணையாக, ஒரு கனிவோடு நம்மை கையாளுகிறார். அதே கையாளும், அதே மேன்மையை கொண்ட, அதே கருத்துகளோடு நாமும் மற்றவர்களை கையாளுவோம். போம், இப்போது கண்களை மூடி அந்த நல்ல ஆண்டவர் இயேசுவிடம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இதோ இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, இதோ இந்த நாளிலே உமது வல்லமை மிக்க வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, இதோ சில நேரங்களிலே நாங்கள் தவறுகள் நடக்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன என்று நாங்கள் எங்கள் கண்களை திருப்பி கொண்டு சென்று விடுகிறோம். தவறுகள் நடக்கும் பொழுது எங்கள் காதுகளை மூடிக்கொண்டு நாங்கள் சென்று விடுகிறோம். அன்பு தகப்பனே, இதோ அந்த நேரத்திலே அந்த தவறு செய்கின்ற மனிதர் மீது நாங்கள் பரிவு கொண்டு அவரை அன்போடு அணுக எங்களுக்கு மன ஆற்றலை தாரும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இதோ அந்த மனிதனை நாங்கள் அன்போடு அணுக எங்களுக்கு மன வலிமையை தாரும். எவ்வாறு உமது மகன் இயேசு கிறிஸ்து பாவிகளோடும் விபச்சாரிகளோடும் எவ்வாறு அவர்களை அன்போடு அணுகி அவர்கள் மனம் மாற செய்தாரோ அதே பக்குவத்தை எங்களுக்கும் தந்தருளும். நாங்களும் ஒவ்வொருவரோடும், எல்லா சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் அன்போடு வாழ, சகோதரத்துவத்தோடு வாழ, ஒரே தந்தையின் பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.